வெல்கம் டு இந்தியன் கேக்கல் ஐஏஎஸ் அகாடமி. நாங்கள் பார்க்க போகிறது அப்படின்னா என்னன்னா யூனிட் 2 பார்க்க போகிறோம். அப்படி யூனிட் 1 பார்த்தாச்சு, போன லாஸ்ட் வீடியோவில் யூனிட் 1 பார்த்தாச்சு. அப்படி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்தவங்க. பார்க்க போகிறது யூனிட் 2. டாபிக் நேம் என்னென்னா ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா பிளேன் ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். அதில் ஃபஸ்ட் டாபிக் என்ன, பிளேன் ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாமெட்ரிக்கெலாம் தெரியும் என்னென்ன ஷேப்புன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஷேப் என்னென்னா ட்ரையாங்கிள், அடுத்து பார்க்க போகிறது ஸ்கொயர், அடுத்து ரெக்டாங்கிள், ரோம்பஸ், ரோம்பாய்ட், ட்ரெபிசாய்ட், ட்ரெபிசியம், பாலிகான், இந்த ஷேப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள்ஸ். ட்ரையாங்கிள்ஸை பொறுத்த நம்மளுக்கே தெரியும் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும், முன்னாடி பார்த்துருப்போம். இதுதான் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் மூணு விதமான ட்ரையாங்கிள் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேட்டரி ட்ரையாங்கிள். யூக்ளிடியன் ட்ரையாங்கிள் அப்படின்னா இந்த சைட்ஸ் இருக்குல்ல, இந்த 1, 2, 3 இந்த மூணு சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். இந்த மூணு சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். அட் தி சேம் டைம் இந்த ஆங்கிள் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஏ, இதை பி, இதை சின்னு எடுத்தோம்னா இந்த மூணு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இங்கேயும் 60 இருக்கும், இங்கேயும் 60, இங்கேயும் 60, அது மூணுமே 60 டிகிரியாக இருக்கும், 60 டிகிரியாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் நேம் என்ன அப்படின்னா யூக்ளிடியன் ட்ரையாங்கிள். தமிழ் சொல்லணும் அப்படின்னா சமபக்க முக்கோணம். மூணு பக்கமும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா இது சமபக்க முக்கோணம். அதுக்கடுத்து என்ன சார் இருக்குன்னா ஐசோலஸ் ட்ரையாங்கிள். அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழில் சொல்லணும்னா இரு சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம். இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ரெண்டு சைடு மட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவல் ட்ரையாங்கிள்னா மூணு சைடுமே ஈக்குவலாக இருக்கும், மூணு சைடும் ஈக்குவலு, மூணு ஆங்கிளும் ஈக்குவலு. அடுத்து பார்க்க போகிறது ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னா ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும். அதாவது 1, 2, 3 எடுத்தோம்னா 1 = 2 இருக்கும், ஆனால் 3 ஈக்குவலாக இருக்காது. ஸோ அந்த ரெண்டு மட்டும் தான் ஈக்குவலாக இருக்கும், ரெண்டு சைட்ஸ் மட்டும் என்னாகும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும், இதுக்கு இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் ஏபின்னு கொடுத்தோம்னா. இதுக்கு நேம் வந்து என்னென்னா ஐசோலஸ் ட்ரையாங்கிள். மூணாவது என்ன ட்ரையாங்கிள் இருக்குன்னா ஸ்கேலின் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா மூணு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்காது, மூணு ஆங்கிளும் டிஃப்ரெண்டாக இருக்கும். அது இது வேறு ஆங்கிள் இருக்குது, ஆல்ஃபாவாக இருக்கும், இது பீட்டாவாக இருக்கும், இது காமாவாக இருக்கும். ஸோ ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு பீட்டா, நாட் ஈக்குவல் டு காமா. அதே மாதிரி சைட்ஸ் 1, 2, 3 எடுத்தோம்னா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஸோ யூக்ளிடியன் ட்ரையாங்கிள்னா மூணு சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், மூணு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னா ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள் சைடில் இருக்க ஈக்குவலாக இருக்கும். ஸ்கேலின் ட்ரையாங்கிள்னா மூணு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்காது, உங்களுக்கு சைட்ஸும் ஈக்குவலாக இருக்காது. ஸோ இதுதான் ட்ரையாங்கிள்ஸ். க்வெஸ்சன்ஸ் இப்படி தான் கேட்பாங்க, ஈக்குவல் ட்ரையாங்கிள்னா ஆங்கிள் என்ன, 60 டிகிரி அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்க்க போகுது ஸ்கொயர். ஸ்கொயர்னு சொன்னால் தமிழில் சொன்னால் சதுரம். சதுரம் எப்படி இருக்கும், நாலு பக்கமும் இதுதான் சதுரம். சதுரம் எப்படி இருக்கும் ஸ்கொயர் சொன்னால் நாலு பக்கமும் சைட்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதாவது இது வந்து இது ஒன்றுனா இங்கேயும் ஒன்று, இங்கேயும் ஒன்று, இங்கேயும் ஒன்று. ஸோ நாலு பக்கமும் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் எப்படி இருக்கும், இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்னா 90 டிகிரி இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதுவும் எவ்வளோ இருக்கும், 90 டிகிரி இருக்கும். ஸோ நாலு ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும். இதுதான் ஸ்கொயருடைய நேச்சர், சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அதாவது சைடு வந்து எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும், இங்கே ஒன்றா இங்கே 1, 1, 1 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஸ்கொயருடைய நேச்சர். அதுக்கடுத்து என்னென்னா ரெக்டாங்கிள். சேம் இதே மாதிரி தான், ரெக்டாங்கிள்னா தமிழ் சொன்னோம்னா செவ்வகம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே எல்னா இங்கே எல், இங்கே பினா இங்கே பி, ஆங்கிள் 90 டிகிரி தான். என்ன வித்தியாசம்னா இது ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ஸ்கொயரை பொறுத்தவரைக்கும் நாலு சைடும் ஈக்குவலாக இருக்கும். இதை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா இந்த எல்லும் இந்த எல்லும் ஈக்குவலாக இருக்கும், இந்த பியும் இந்த பியும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ எல் ஈக்குவல் டு எல், பி ஈக்குவல் டு பி, ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இதுதான் ரெக்டாங்கிளுடைய நேச்சர். அதுக்கடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ரோம்பஸ். ரோம்பஸ் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், பட் ஆங்கிள் வந்து நாட் ஈக்குவல் டு 90. ரோம்பஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்கொயரோட தான் ரோம்பஸ் சொல்லுவோம். எப்படி வரும்னா
சைட்ஸ் இப்படி தான் இருக்கும். சைட்ஸ் வந்து ஈக்குவல் தான், இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்று, பட் ஆங்கிள் வந்து ஆங்கிளில் இருக்கும், அதாவது நாட் ஈக்குவல் டு 90 இருக்கும். ஆங்கிள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஆங்கிள் ஏ எடுத்தோம்னா ஆங்கிள் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 90 இருக்கும், ஆங்கிள் வந்து 90 வராது. அதுதான் வந்து ரோம்பஸ். ரோம்பஸ் அப்படின்னா தமிழ் சொன்னா சாய் சதுரம். சதுரம்னா அதாவது ஸ்கொயர்னா சதுரம், ரோம்பஸ்னா சதுரமே சாஞ்சிருக்கும், அதுதான் சாய் சதுரம். அதுக்கடுத்து பார்க்க போறது ரோம்பாய்ட். ரோம்பாய்னா என்னன்னா சாய் செவ்வகம், செவ்வகத்தை சாட்சி போடணும். அது நார்மலா போட்டா வந்து ரெக்டாங்கிள் செவ்வகம் சொல்றோம், அந்த ரெக்டாங்கிள சாட்சி போட்டோம் அப்படின்னா அது வந்து ரோம்பாய்ட். சேம் இதே மாதிரி தான், ஆப்போசிட் சைஸ் எப்படி இருக்கும், இதுவும் லென்த்து இதுவும் லென்த்து தான், இதுவும் பிரித்து இதுவும் பிரித்து தான், சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அது என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இங்கே ஆங்கிள் வந்து 90 இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் எடுத்தோம்னா ஆங்கிள் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 90 இதுதான் ரோம்பாய். ரோம்பாய் என்ன என்னன்னா சாய் செவ்வகம், ரோம்பஸ்னா சாய் சதுரம், அவ்வளோதான். இதுக்கடுத்து இருக்கு ட்ரெபிசாய்ட் இருக்கு, ட்ரெபிசியம் இருக்கு. ட்ரெபிசாய்ட் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா ரெண்டு சைடு பேரலா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்படி சேம் இதே மாதிரி தான் இருக்கும், சைட்ஸ் ரெண்டும் பேரலா வரும். பேரலா வரும் இந்த படத்துல வர்றப்ப. சைட்ஸ் பேரலா இருக்கும் ஆனால் ஆங்கிள் இதே மாதிரி 90 இல்லை, இதுலேயும் இருக்காது. அதுக்கடுத்து ட்ரெபிசியம். ட்ரெபிசியம் எப்படி இருக்குன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது இப்படி இருக்கும் இங்கே இப்படி இருக்கும், இந்த மாதிரி ஷேப்பில் வரும். இது எப்படின்னா சைட்ஸும் ஈக்குவலாக வராது, இது சைடு வேற மாதிரி இருக்கும், இந்த சைடு வேற மாதிரி இருக்கும், இங்கே வேற மாதிரி இருக்கும், இங்கே வேற மாதிரி இருக்கும். ஸோ சைடு ஈக்குவலாக இருக்காது, ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டதுன்னா பிளேனாக ஜாமெட்ரி கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுக்குற டாபிக் இதுதான். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளாக தெரிஞ்சுக்கிறோம், ட்ரையாங்கிள்னா த்ரீ டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குது, இன்னொரு ட்ரையாங்கிளும் இருக்குது 90 இருக்கும்ல. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க, இது நேம் என்னென்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்வாங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இப்படி தான் ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ மொத்தம் 4 டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்கு. ஃபஸ்ட்டு யூக்லேட்டர் ட்ரையாங்கிள். யூக்லேட்டர் ட்ரையாங்கிள் அப்படின்னா சாப்பக்கம் முக்கோணம். சாப்பக்கம் முக்கோணம்னா மூணு சைடும் ஈக்குவலாக இருக்கும், அதோட ஆங்கிள் எப்படி, அதாவது 3 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா 60 இருக்கும். கொஸ்டின் கேட்பாங்க. ஐசோலஸ் ட்ரையாங்கிள் என்னன்னா 2 சைட்ஸ், இதில் வந்து 3 சைடு ஈக்குவலாக இருக்கும். ஐசோலஸ் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள் வந்து ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்கும், அதாவது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும், ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் ஈக்குவலாக இருக்கும், அதாவது ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பியாக இருக்கும். இதில் வந்து மூணுமே ஈக்குவலாக இருக்கும், ஏபிசி எடுத்தோம் அப்படின்னா ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு, அது மூணுமே ஈக்குவலாக இருக்கும், 60 60 60 மூணுமே ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவல் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் மூணு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னா ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். இது வந்து சாப்பக்க முக்கோணம், இது இரு சாப்பக்க முக்கோணம். இது ஸ்கேனிங் ட்ரையாங்கிள்னா அசாம்பக்க முக்கோணம் வாங்க, அதாவது முக்கோணம் வந்து ஈக்குவலாகவே இருக்காது, இப்படி இருக்கும். இது வந்து ஸ்கேனிங் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா 90 இதோ இங்கே போட்டிருக்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது 90 ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தாச்சு, ரிவிஷன் தான் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து ஸ்கொயர். ஸ்கொயர்னா உங்களுக்கு தெரியும் சதுரம், சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள் 90 இருக்கும். அடுத்து ரெக்டாங்கிள், சைட் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள் 90 இருக்கும். ரோம்பஸ் சைட்ஸ் ஈக்குவலாக, ரோம்பஸ் தான் என்னன்னா சாய் சதுரம், சாய் சதுரம்னா சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள் 90 இருக்காது, சதுரம் சாஞ்சிருந்தா அது ரோம்பஸ். ரோம்பாய்னா என்ன சார் அப்படின்னா ரெக்டாங்கிள், செவ்வகம் சாஞ்சிருச்சுன்னா அது ரோம்பாய்டு, சேம் அதே மாதிரி தான். ட்ரெபிசாய்டு சைடு பேரலாக இருக்கும், ஆங்கிள் ஈக்குவலாக இருக்காது, அது ட்ரெபிசாய்டு. ட்ரெபிசியம்னா எந்த சைடும் ஈக்குவலாக இருக்காது. ஸோ இதுதான் ஷேப்ஸ். கடைசியாக பார்க்க போகிறது இதுதான் டாபிக்ல பாலிகான். பாலிகான் என்னன்னா நிறைய டைப் இருக்கு. எதை சொல்கிறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் சைடர்ஸ் தான். இப்போ பென்டகன்னா 5 சைடு, ஹெக்ஸகன்னா 6 சைடு, ஹெக்ஸகன்னா 6 சைடு, ஹெப்டகன்னா 7 சைடு, ஆக்டகன்னா 8 சைடு,
நயனகர்னா 9 சைடு டெக்காகர்னா 10 சைடு எப்படி சொல்றேன் இப்ப எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாகர்னா 6 சைடு இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதான் பாலிகர்னா பாலிகர்னா பல சைஸ் இருக்குதா எக்ஸாகர்ங்கறப்ப 6 சைடு இப்ப எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 6 6 சைடு இருந்தா இது பேர் வந்து ஹெக்ஸாகன் இது 5 சைடு எடுத்து வரையணும் அப்படினா அது பேர் பெண்டகன் இதே 7 சைடு போட்டேன் அப்படினா அது பேர் ஹெப்டகன் 8 சைடு வரையணும் அப்படினா அது பேர் ஆக்டகன் சோ பேஸ்ட் ஆன் சைஸ் சைடு எத்தனை இருக்கோ அது அப்புறம் தான் நாம நேம் சொல்றோம் சோ பிளேன் ஆஃப் ஜாமெட்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க டாபிக்கே இவ்வளவுதான் டோட்டல் டாபிக் ஜாமெட்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுல வந்து மூணு டாபிக் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் பிளேன் ஆஃப் ஜாமெட்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க அது ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ்லாம் இதுதான் இதை பத்தி அடுத்த வீடியோல கண்டினியூஸா அடுத்ததை பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு யாரெல்லாம் உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸ் சேரணுமோ கிளாஸ் ஜனவரி 25லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை வச்சு சேர்ந்துக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது அதில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறான் கொஸ்டின் பேப்பர் அனுப்புகிறோம் அதே நேரத்தில் டெஸ்ட்டும் வைக்கிறோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்க்யூ